ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் இன் டொரண்டோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா ஒரு பருப்பு போலி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான், கரோனா வைரஸ் இருக்கிறதுனால நம்ம யாருமே எங்கேயும் போறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருக்கிறத வச்சு நம்ம வீட்லயே இருந்து நம்ம வந்து அந்த வைரஸை வந்து நம்மக்குள்ள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளே நாம எல்லாருமே வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கணும். இப்போ வந்து இது வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்களோட ருட்டீன் அப்படின்னு நான் ப்ளாக் போடலை. ப்ளாக் போடாமல் ரெசிபிலேயே உங்களுக்கு ப்ளாகாக காட்ட போகிறேன். பருப்பு போலிக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைதா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலருக்கு, பருப்பு போலின்றதுனால கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் வெல்லம், தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஏலக்காய் வந்து நம்ம வந்து தூளாக எல்லாமே ரெடியே பண்ண பிறகு நம்ம ஏலக்காய் தூளை அரைச்சி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். நமக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிப்போம், மாவு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப்பு மைதா, பாருங்கள், ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு போலி நம்ம சின்னதாக போட்டாலும் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோம், விட்டுக்கோங்க. ஏன்னா பேட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகுறதுக்காக, எண்ணெய் விடலனாலும் பரவாயில்ல, நமக்கு மைதா வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா திரும்ப நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் லாஸ்ட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பூ, போலி வந்து எல்லோ கலராக இருக்கும், அதனால் நம்ம வந்து மஞ்சப்பொடி. இங்கே கனடாலையும் பார்த்தீங்கன்னா யாரும் எங்கேயும் போகக்கூடாது. யாருமே வந்து எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். இது வந்து தேர்ட் வீக் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. இங்கே வந்து ஷாப்பில் வந்து எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் வந்து சில மக்கள் வந்து அவங்களோட தேவைக்காக எல்லாத்தையும் நிறையவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அடுத்தவங்களுக்கு விற்காம. அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாருக்கும் கன்சிடர் பண்ணி எல்லோரும் இந்த சூழ்நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கும் கொடுத்துட்டு நமக்கும் கொஞ்சமாக நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோம். பசங்களுக்கு என்ன பண்ணுறது, வீட்டிலேயே இருக்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு கெஸ்ட்டாக வச்சுக்கணும். நம்ம வந்து சப்பாத்தி மாவு பேட்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இதை போய் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக நம்ம மாவு பிசைஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுப்போம். இது ஒரு 2-3 மினிட்ஸ், இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம வந்து இதை நல்லா ஊற வச்சு இந்த மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த போலி உள்ள வைக்கிற ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா, பருப்பு போலிக்கு வந்து நான் வந்து கடலைப்பருப்பை நல்லா கழுவி இப்போ வந்து குக்கரில் ஒரு 5 விசில் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் சீக்கிரமாக மசிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 விசில் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு மசிஞ்சிடுங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து நல்லா கொஞ்சமாக மசிச்சிட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதனால வந்து நான் இதுலேயே கொஞ்சமாக வெள்ளத்தை போட்டோம்னா வெள்ளத்தில் வந்து தண்ணி வரும், அப்படியே அதுவே கொஞ்சம் இருக்கணும். அது கூட நான் வந்து ஏலக்காய் வந்து வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு பொடிக்கு வந்து பருப்பும் வெல்லம் ஏலக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து இந்த பதத்தில் தான், நீங்கள் கையில் எடுத்து பால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பதம் வந்தானா நீங்கள் அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணும் போது அது இலகி போகாது, அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மா என்னையை காட்டு, நான் பிரனிஷையை காட்டணும். பிரனிஷ் வந்து பார்க்கணுமா? எல்லோருக்கும் ஹாய் சொல்லு. பி சேஃப் சொல்லு. சேஃப், பி சேஃப். I don't know, mommy. But you should know, Kanna. No. Be safe, Solu. Be safe. Yes. இப்படி பண்ணு. Yes. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே சமயத்தில் வந்து நான் வந்து இந்த இடத்த வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சப்பாத்தியும் எப்போவுமே எது பண்ணாலும் நான் இங்கே தான் பண்ணுறது வழக்கம். பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சிடுறது.
ஏன்னா அதுலேருந்து நமக்கு எந்த அழுக்கும் வரக்கூடாதுன்றதுனால நல்லா உருண்டையே இதில் வந்து நல்லா பிடிச்சி வச்சுட்டு இது வந்து நல்லா இப்படி பண்ணிடுவோம். கையில வந்து ஒட்டுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இத பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க கையிலயே போடும் போதே நீங்க வந்து அதை இது பண்ணி விட்டுடலாம், உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டா வரும். இந்த மாதிரி ஒரு ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு வேகட்டும். வீட்டில் சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும், கடையில் போய் சாப்பிடும் போதும் இங்கே நம்ம கனடாவில் வந்து